துணைநிலை ஆளுநர் மாளிகையில் முஸ்லிம்களுக்கு இப்தார் விருந்து கொடுப்பது போன்று இந்து பண்டிகைகளுக்கும் இந்து மத தலைவர்களுக்கும் விருந்து வழங்கவில்லை என்றால் துணைநிலை ஆளுநர் மாளிகை முன்பு இந்து முன்னணி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்று இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணி கோவில் சொத்துக்கள் அதிக அளவில் ஆக்கிரமிப்பில் உள்ளதாகவும் குறிப்பாக அரசியல்வாதிகளின் கைகளில் சிக்கி தவிப்பதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்திற்கு போலி பத்திரம் தயாரிக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் பல பேர் மீது வழக்கு பதிவு செய்தாலும் ஒரு சில பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இல்லாவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை இந்து முன்னணி நடத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி சன்னியாசி தோப்பு பகுதியில் உள்ள கோவில் இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் சில இடங்களில் ஆக்கிரமிக்கும் வேலைகள் நடந்து வருவதாகவும் தெரிவித்த அவர் எனவே அரசு இதன் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கோவிலுக்கு சொந்தமான இடங்களிலும் கோவில் அருகாமையிலும் ரெஸ்டாரண்டுடன் கூடிய மதுபான பார்கள் திறக்கப்படுகிறது என்றும் எப்படி ஒரு மசூதிக்கு பின்னால் பன்றிக்கடை வைப்பதற்கு அரசு அனுமதி கொடுக்காதோ அதேபோல கோவில் இடங்களில் மதுபான பாருக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று கூறிய சுப்பிரமணி ஒருவேளை மசூதிக்கு பின்னால் பன்றிக்கடை வைக்க அரசு அனுமதி கொடுத்தால் அங்கு கடை வைக்க இந்து முன்னணி தயாராக உள்ளது என்றார். துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நிறுத்தப்பட்டுள்ள இப்தார் நோன்பு மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது வரவேற்கக்கூடியது என்றும் அவர் கூறினார். ஆளுநர் மாளிகையில் இப்தார் நோன்புக்கு முஸ்லிம் தலைவர்களை அழைத்து விருந்து கொடுப்பது போன்று இந்துக்கள் பண்டிகைக்கும் இந்து தலைவர்களை அழைத்து விருந்தளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் அப்போதுதான் எல்லோரும் சமம், இது ஒரு மதசார்பற்ற நாடு என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிட்டார். இல்லையென்றால் இதற்கும் ஆளுநர் மாளிகை முன்பு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த இந்து முன்னணி தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 ஆண்டுகள் ஆட்சி நிறைவு பெற்றிருந்தாலும் அங்கு இந்து விரோத அரசு நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டிய சுப்பிரமணி அரசியல்வாதிகளின் பிடிகளில் கோவில் இடங்கள் சிக்கி தவிப்பதாக குற்றம் சாட்டினார். ஆளுநர் ரவி இந்து மதம் குறித்து பேசும்போது அவருக்கு பதிலளிக்காமல் அவரிடம் தமிழக அரசு பிரச்சனைகளில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சேர்ந்த நிறைய இடங்கள் இருக்கின்றது. அந்த ஆக்கிரமிப்பு இந்து மொழி பலகட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றது. அதன் விளைவாக சில பேர்த்து மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கின்றது. ஏதோ இன்றைக்கி காலையில் செய்தி ஒரு 2-3 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. ஒரு செய்தி அந்த இடத்துக்கு போலி பத்திரம் தயார் பண்ணியிருக்காங்க. அந்த அதிகாரிகளை கண்டுபிடிச்சி சிபிஐ விசாரணை போட்டு இதுக்கு யார் உடந்தையாக இருந்தாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக அறநிலையத்துறை அதிகாரிகளாக யார் அவங்க இந்த போலியை 10,000 தயார் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்திருக்காங்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கலை அப்படின்னா இந்து முன்னி ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கும். அது மாதிரி பாண்டிச்சேரியில் புதுச்சேரி